சீதாராம். கருடன் வந்து லக்ஷ்மணரை எழுப்பி எல்லாரையும் வந்து ஸ்ட்ராங் ஆக்கிட்டு போனார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். வானராசல ஏன்னு கத்தின்னு ஜெய் ஸ்ரீராம், ஜெய் சுக்ரீவ மகாராஜா, ஜெய லக்ஷ்மணா, ஜெய ஹனுமான் அப்படின்லாம் கத்தின்னு இருக்கிறது பயங்கரமா வந்து அந்த கடலோட அலைகளையே அடக்கிற மாதிரி இருந்தது. இதை கேட்ட ராவணன், என்ன நடக்கிறது, எப்படி இந்த வானரால திருப்பி எந்தூசியாஸ்டிக்கா ஆனா, ராமரும் லக்ஷ்மணரும் விழுந்துட்டாலே அவால ஹோப்லெஸ்ஸா ஆயிருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டாங்க. கவலைப்பட்டுட்டு ரெண்டு ராட்சஸால போய் என்ன ஆச்சுன்னு பாத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. அந்த ரெண்டு ராட்சஸாலும் போய் பார்த்தா அங்க எல்லா வானராலும் எழுந்துட்டா, எல்லாமே ரெடியா, இவா எல்லாருக்கும் எல்லாமே சரியாயிடுது, ராமலக்ஷ்மணா திருப்பி வார்க்கு ரெடி ஆயிட்டா அப்படிங்கறதெல்லாம் வந்து பார்த்துட்டு திருப்பி ராவணன் கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணலாம். ராவணனுக்கு இந்திரஜித்தோட அஸ்திரங்கள்லேருந்தே இவா தப்பிச்சுட்டாளா அப்படின்னா எங்களோட என்டையர் ஆர்மியே வந்து ரொம்ப மோசமான நிலைமையில இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சிருந்தாலாம். இதான வெள்ள சொல்லலை, இது மாதிரி மனசுல நினைச்சுட்டு தூம்ராட்சன் அப்படின்னு சொல்லி ஒரு ராட்சசனை கூப்பிட்டு, நீ போய் உடனே போய் ராமனையும் அந்த வானராசியும் எல்லாரையும் டெஸ்ட்ராய் பண்ணிட்டு தூம்ராட்சன் வெஸ்டர்ன் கேட்ல போனாலாம். இந்த வெஸ்டர்ன் கேட்ல யார் நின்று இருக்கா, ஹனுமான். சோ ஹனுமான் இருக்கிற கேட்டுக்கு ஹி வென்ட் வித் அ ஹியூஜ் ஆர்மி. இந்த தூம்ராட்சன் போறச்சியே சகுனங்கள் சரியில்லை அப்படின்னு தோணிட்டான். ஒரு வல்ச்சர் வந்து அவனோட தேரோட கொடை மேல உக்காந்துதான், அதுக்கப்புறம் பிளட்டா ரெயின் பண்ணிட்டான், இது மாதிரி ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் ஹி சா, which was not very pleasant for him. Odane he knew that என்னடா இது, நம்ம தோத்துருவோமா அப்படின்னு தோணிதான். சரி எதுவா இருந்தாலும் என்னோட ராஜா என்ன போய் சண்டை போட சொல்லியிருக்கா, therefore I'll go and fight அப்படின்னு சொல்லிட்டு he went and he fought a very fierce battle. பயங்கரமா தன்னால முடிஞ்ச அளவுக்கு arrows எல்லாம் சாங் 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 சாங்னு எல்லாத்தையும் அடிச்சுட்டு இருந்தாலாம், எல்லா வானராலும் கீழே விழுந்துட்டு இருக்காலாம். அதுக்கு நடுவில் ஹனுமான் he gave him a fierce battle. அந்த தேரெல்லாம் உடைச்சார் ஹனுமான், அந்த போ உடைச்சார். இதெல்லாம் பண்ணிட்டு ஃபைனலாக ஒரு ஹியூஜ் ராக் எடுத்து அந்த தூம்ராட்சன் மேலே போட்டு தூம்ராட்சனை சட்னி பண்ணி விட்டார். சட்னி பண்ணி விட்டதுக்கப்புறம் தூம்ராட்சன் செத்து போயிட்டான் அப்படிங்கிற நியூஸ் ராவணனுக்கு வந்துதான். ராவணன் உடனே இன்னது தூம்ராட்சன் செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வஜ்ரதம்ஷ்டன் அனுப்பு அப்படின்னு சொன்னான். வஜ்ரதம்ஷ்டனுக்கு மாயையும் வேணும், மாயைனா மேஜிக், ஒரு இல்யூஷன்லாம் கிரியேட் பண்ண முடியும், தான் இருக்கிற மாதிரி இருக்க முடியும் ஆனால் இல்லாத மாதிரி இருக்க முடியும், இது மாதிரி எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு வாரியர் தான். ஸோ இந்த வஜ்ரதம்ஷன் அங்கேருந்து வந்தபோது ஹி கேம் டு தி சதர்ன் கேட். சதர்ன் கேட்டில் அங்கே அங்கதன் நின்றுட்டு இருந்தாராம். அங்கதனும் இந்த தூம் இந்த வஜ்ரதம்ஷனும் பயங்கரமாக சண்டை போட்டாலாம் ஃபார் சம்டைம், இது மாதிரி சண்டை போட்டுட்டே இருக்காரு. ஃபைனலாக அங்கதன் அங்கே கீழே விழுந்திருக்கிற ஒரு ராட்சசன் மேலே இருந்த ஒரு ஸ்வோர்டை எடுத்து அதையே எடுத்து இந்த வஜ்ரதம்ஷனை கட் பண்ணிட்டாலாம். ஸோ வஜ்ரதம்ஷனும் செத்து போயிட்டார். இது கேட்டதுக்கப்புறம் ராவணன், சரி நான் இப்போ அக்கம்பனை நண்பறேன் அப்படின்னு சொன்னாலாம். அக்கம்பனா அப்படின்னா என்னன்னா கம்பம் அப்படின்னா ஷேக்கி, இப்போ பூகம்பம் அப்படின்னா அர்த்தே ஷேக் ஆறுது அப்படின்னு அர்த்தம், அப்படின்னா என்ன அர்த்குவேக் வந்துடும். ஸோ அப்போ அக்கம்பனன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒன் ஹூ இஸ் நாட் ஷேக்கன் அட் ஆல். ஸோ அது மாதிரி ஈவன் தேவர்களால கூட வந்து இந்த அக்கம்பனனை ஷேக் பண்ண முடியாதான், அவ்வளோ பயங்கரமான ஆளாம். இந்த அக்கம்பனனை அனுப்புறாளாம். இந்த அக்கம்பனன் அங்கே நேராக போய் உனக்கு இருக்கிற பயங்கர ஸ்கில்லை யூஸ் பண்ணு, உனக்கு தெரிஞ்ச வெப்பன்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணு, பயங்கர வாரியர்ஸ் எல்லாரையும் கூட்டிகிட்டு போ, இந்த வானராலையும் இந்த ராமனையும் கொண்டுட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லி ராவணன் உத்தரவிட்டு அனுப்பிச்சாலாம். இந்த ராவணனோட உத்தரவே வந்து as if that is the word of God, he went ahead. அவ்வளோ கோபத்தோடு போயிட்டே இருந்தாலாம். அப்படியே ஒரு ஒரு வானராலையும் போய் க்ரஷ் பண்ணிகிட்டே போயின்னு இருக்கானாம். ஃபைனலாக ஹனுமான் அங்கே வந்தாலாம் ஹனுமான் மேலே தௌசண்ட்ஸ் ஆஃப் ஆரோஸை பொழிஞ்சானா, ஆஸ் இஃப் இட் வேர் ரெய்னிங். அது மாதிரி பண்ணிட்டு இருக்கிறச்சே ஒரு ஹியூஜ் ட்ரீ எடுத்து அந்த அக்கம்பனனை டம்முன்னு ஒரு அடி ஹனுமான், அவ்வளோதான் அக்கம்பனன் ஹீ ஃபெல் டு தி கிரவுண்ட். அது மாதிரி பொண்ணது உடனே அந்த தேவர்கள் எல்லாம் ஸ்கையில் வந்து கிளாப் பண்ணலாம். ராமருக்கு ரொம்ப சந்தோஷமாக ஹனுமானுக்கு தட்டி கொடுத்தாரா, ஆஹா ஹனுமான் எவ்வளோ நன்னா பண்ண, இந்த வானரெல்லாம் ரொம்ப பயந்து போயிட்டா, நீ பண்ணதை பார்த்து அவளுக்கெல்லாம் இப்போ எவ்வளோ கரேஜ் வந்துடுது அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஹனுமானை ப்ரைஸ் பண்ணலாம். ஆனால் அங்கே ராவணனுக்கு என்னாச்சு, ஆஹா என்னாச்சு, அக்கம்பனனே போயிட்டானா அப்படின்னு சொல்லி
ராவணன் கொஞ்சம் பயந்து போயிட்டான். பயந்து போயிட்டு என்ன சொன்னாலாம், ரகஸ்தா நீ போ, எனக்கு என்னமோ ஒண்ணு நீ இல்ல நான், கும்பகர்ணன், இந்திரஜித், நுகும்பன் இவாளால் தான் இந்த ராட்சச குலத்தையே காப்பாத்த முடியும்னு தோன்றது, எனக்கு வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலாம். என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. இந்த வானரால்லாம் இருக்கால, அவளுக்குலாம் டிசிப்ளினே கிடையாது, என்ன வேணாலும் பண்ணுவா, எப்படி வேணாலும் பண்ணுவா. உன்னோட ரோர்ஸ் இருக்குல்ல, பயங்கரமா கத்துவிய நீ, கர்ஜனை பண்ணுவிய நீ, அதை பண்ணேன்னு வச்சுக்கோ, இந்த வானரால்லாம் பயந்து போயிடுவா. ஸோ அவ பயந்து இருக்கிறச்சே அவளை அடிக்கிறது ரொம்ப ஈஸி. அது மாதிரி நீ உன்னோட மாயாஜாலம், ட்ரிக்கரி இதெல்லாம் வச்சுட்டு நீ அவளை ஜெயிக்கிறதுக்கு பாருன்னு சொல்லி ராவணன் ஹி கேவ் தெம் அ சஜஷன். அதுக்கப்புறம் என்ன சொன்னா, உனக்கு எதாவது சஜஸ்ட் பண்ணும், உனக்கு என்ன பண்ணணும்னா என்கிட்ட சொல்லு பிரகஸ்தா, நீ சொல்றத கேட்கறதுக்கு நான் இங்க இருக்கேன் அப்படின்லாம் சொன்னான். ஒண்ணு பிரகஸ்தன் சொன்னாலாம், இந்த வார் வரும் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்றச்சே நான் சஜஸ்ட் பண்ணேன், தட் வில் கிவ் பேக் சீதான்னு. அப்போ நீங்க கேட்கல, இப்போ வார் ஃபுல் ஃபிளெஜ்ட் நடந்துட்டு இருக்கிறச்சே என்னோட சஜஷன் கேட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க, I'll go and fight because you have taken care of me really well. நீங்க வந்து எனக்கு வேண்டிய அத்தனையும் பண்ணியிருக்கேன் ஆல் மை லைஃப், எனக்கு எவ்வளோ கிஃப்ட்ஸ் கொடுத்துருக்கேன், என்ன எவ்வளோ நல்லா பார்த்துட்டுருக்கேன், இட் இஸ் மை டியூட்டி டு சர்வ் யூ மை கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஹி வென்ட் ஃபார்வர்ட். போயின்னு இருக்கிறச்சி அங்கே நிறைய வந்து இந்த பேர்ட்ஸ் எல்லாம் வந்து அக்கம்பனோட அந்த வல்ச்சர் மாதிரி பேர்ட்ஸ் இதெல்லாம் வந்து இப்படி சுத்தின் இருந்து தான், இந்த பேர்ட்ஸ் எல்லாம் இந்த கார்னிவோரஸ், என்ன மீட் கிடைச்சாலும் சாப்பிடும் அது மாதிரி எல்லாம் பண்ற பேர்ட்ஸ். அப்போ இந்த பிரஹஸ்தன் சொன்னானா, அந்த தேரோட அந்த அம்ப்ரல்லா இருக்கு இல்லையா, அந்த அம்ப்ரல்லா மேல வந்து உக்காந்துட்டு அதையே சுத்தி சுத்தி வந்து பயங்கரமா சத்தம் போட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்ததுதான். இதை பார்த்த உடனே பிரஹஸ்தன் வாஸ் டிஸ்டர்ப்ட், பட் வாட் ஹி செட் வாஸ் இந்த கார்னிவோரஸ் பேர்ட்ஸ் எல்லாம் இப்படி சுத்துறது இல்லையா, அது எல்லாத்துக்கும் நான் வந்து வானராலோட ஃபிளஷையே கொடுத்துடுறேன், என்னோட ஏரோஸால ஷூட் பண்ணி அந்த வானராலோட ஃபிளஷையே கொடுத்துடுறேன் அப்படின்னு சொன்னாலாம். ராமர் அங்கேருந்து இந்த பிரஹஸ்தன் வரத பார்த்த உடனே, யார் இது, இவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்காளே, பயங்கர ஒரு ஜெயண்ட் மாதிரி இருக்காளே, இவ்வளோ பெரிய ஆர்மி எடுத்துன்னு வராளே, யார் இது விபீஷ்ணா அப்படின்னு கேட்டாலாம். உடனே விபீஷ்ணன் சொன்னாலாம், இவர் தான் பிரஹஸ்தன், ராவணனோட கமாண்டர் இன் சீஃப். ஸோ அந்த ஆர்மிக்கே இருக்கிற மோஸ்ட் பவர்ஃபுல் பொசிஷன் வந்து பிரஹஸ்தனோடது. அந்த பிரஹஸ்தனே வந்துட்டான். ஹி நோஸ் ஆல் தி யூஸ் ஆஃப் வெப்பன்ஸ், ரொம்ப வந்து அபூர்வமான வெப்பன்ஸ், சாதாரண வெப்பன்ஸ் கூட இல்லை, அபூர்வமான வெப்பன்ஸ் எல்லாம் கூட ஹி நோஸ் டு யூஸ் தெம் அப்படின்லாம் சொல்லலாம். ஒரு பெரிய பேட்டில் வந்து நடந்ததா, யாருக்கும் யாருக்கும் அப்படின்னா பிரஹஸ்தனுக்கும் நீலனுக்கும். நீலன் யாரு அப்படின்னா, ஹி இஸ் தி கமாண்டர் இன் சீஃப் ஆஃப் வானர ஆர்மி. ஸோ ரெண்டு கமாண்டர்ஸ் இன் சீஃபும் சண்டை போட்டிருந்தாலாம், நேராக டமால் டுமில் டமால் டுமில்னு பயங்கரமா சண்டை போட்டிருந்தாலாம், ஃபைனலா நீலன் வந்து ஒரு ஹியூஜ் மவுண்டனையே தூக்கி இந்த பிரஹஸ்தன் மேல போட்டு பிரஹஸ்தனை சட்னி ஆக்கிட்டாலாம். இதை கேட்ட உடனே ராவணனுக்கு ஒரு பக்கம் பயங்கர கிரீஃப், என்னோட ரொம்ப டியர் ஃப்ரெண்ட் பிரஹஸ்தன் போயிட்டானா, இந்த வானரால்லாம் யாரையுமே விட்டு வைக்க மாட்டேங்கிறாளேன்னு சொல்லி ஒரே சோகமா ஆயிட்டானா. அதே நேரத்துல ஒரு கோவம் வந்துதான், என்னோட பிரஹஸ்தனே இப்படி பண்ணிட்டாலாம், நான் இவாளை என்ன பண்றேன் பாரு, நான் இனிமே யாருக்காகவும் வெயிட் பண்ண போறதில்ல, இந்த பேட்டில் ஃபீல்டுக்கு நானே போறேன், நானே வந்து எல்லாரையும் கூண்டுட போறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பினாலாம். நான் என்டயர் வானர ஆர்மியை ஐ அம் கோயிங் டு பர்ன் இட், ஒரு ஃபாரஸ்ட் ஃபயர் மாதிரி போய் அங்கே பானட் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கிளம்பினாலாம். அப்போ கிளம்பறச்சு என்ன பண்ணலாம், அந்த லங்காவில் வந்து ஃபுல்லா அந்த மெயின் ஸ்ட்ரீட்ஸ்ல தானே ஹில் காம், அந்த ஸ்ட்ரீட்ஸ்ல இருக்கிறவா அத்தனை பேர்கிட்டயும் நீங்கெல்லாம் இந்தந்த இடத்த கார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்மி கிட்டயும் வந்து, நீங்க இந்தந்த இடத்துல ஸ்டேஷன்டா இருந்தோம், நான் வெளில போயிருக்கேன்னு தெரிஞ்ச உடனே இந்த வானர ஆர்மி உள்ள பூந்துட்டாங்கன்னா லங்காவில் அது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடும், அதனால நீங்க வந்து உள்ள ஃபுல்லா கார்ட் பண்ணுங்கோ, இந்தந்த இடத்துல நீங்க எங்க இருங்கோ அப்படின்னு சொல்லி ஃபுல்லா சிட்டிக்கு வந்து கார்ட் போட்டுட்டும் ராவணன் வெளில வந்தாலாம். ராமர் பார்த்தாலாம், என்னடா இது, ஆச்சரியமா ஒரு பெரிய ஆர்மி வெளில வருதே, எவ்வளோ சீப்ஸ் வந்துட்டு இருக்கா இங்க, யார் இவாளாம் அப்படின்னு சொல்லி அப்படியே பார்த்தாலாம். இட்ஸ் நாட் லைக் ராவணன் மட்டும் வந்தாங்க, ராவணனோட கூட நிறைய ஆர்மி சீப்ஸ் எல்லாரும் வந்தாலாம். இப்போ யார் இவாளாம் அப்படின்னு சொல்லி விபீஷணன் கிட்ட கேட்டாலாம். அப்போ உடனே விபீஷணன் சொன்னாலாம்,
அங்க பாருங்க நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறது இந்திரஜித், அவன் தான் வந்து அந்த நாகாசனம் போடுறான். அங்க இருக்கிறது அத்திகாயன். அத்திகாயன்னா என்ன? காயம்னா உடம்பு அப்படிங்கிறதுக்கு காயம்னு ஒரு ஒரு வேர்ட் இருக்கு. ஸோ அத்திகாயம்னா ஒன் ஹூ ஹாஸ் எ ஹியூஜ் பாடி இஸ் அத்திகாயன், அத்திகாயன். ஸோ அடுத்தது மகோதரா, அடுத்தது த்ரிஷிரஸ். த்ரிஷிரஸ்க்கு மூணு தலை இருக்கும். அப்புறம் பிஷாச்சன் அப்படின்னு ஒருத்தன், அப்புறம் கும்பன். கும்பன் நிகும்பன் ரெண்டு பேரும் வந்து கும்பகர்ணனோட பசங்க. அதுக்கப்புறம் அந்த டாலா ஒருத்தர் பார்த்தா ருத்ரன் மாதிரியே இருக்காளே, எப்படி இருக்கா பாருங்க. அவன் வந்து இந்திரனையும் அம்மனையும் அடைக்கணும், அவன் தான் இந்த ராட்சச ராஜன் ராவணன் அப்படின்னலாம். அந்த இடத்துல பார்க்கறச்சே அப்படியே சன் வந்து அப்படியே தான் பக்கத்துல வந்துட்டு இருந்தா எப்படி இருக்கும் பார்க்க முடியாது இல்லையா, அந்த அளவுக்கு குளோரியஸா பிரைட்டா இருக்காங்க அந்த ராவணன். அதை பார்த்த உடனே சே எப்படி தேஜஸ்வியா இருக்கான், அவனை பார்க்கறதே கஷ்டமா இருக்கே அப்படின்னு ராமரே சொன்னாலாம். சொல்லிட்டும் இப்ப பார் இவன் வந்து இவ்வளவு தேஜஸ்வியா இருந்து என்ன பிரயோஜனம், இன்னைக்கு இவனோட பெரிய மகா பாவம் பண்ணிருக்கான் இல்லையா, அதனால நான் இவனை I will show him what my anger can do. அப்படின்னு சொல்லி ராமர் சொன்னாலாம். அப்போ அங்கேருந்து வந்து அவன் வந்துட்டே இருக்கிறச்சே பார்த்தா சுக்ரீவ மகாராஜா நடுவில் போய் கல்லெல்லாம் தூக்கி தூக்கி போட்டாலாம். ராவணனுக்கு ஹி வாஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் ஃபைட்டிங் வித் எனிபடி, ஹி வாஸ் ஒன்லி இன்ட்ரெஸ்டட் இன் ஃபைட்டிங் வித் ராமர். அதனால நேராக இந்த ராமனை போய் அழிச்சிட்டு வந்துட்டா என்டையர் பேட்டில் இஸ் ஓவர் அப்படிங்கிற தாட்டோட ஹி வாஸ் மூவிங் ஃபார்வர்ட். இந்த சுக்ரீவ மகாராஜாலாம் உள்ள நடுவில் நுழையிறது வந்து ஹி ஃபெல்ட் இட் வாஸ் அ ஹிண்ட்ரன்ஸ். அதனால ஒரு ஏரோ எடுத்து நேராக சுக்ரீவ மகாராஜா மேலே போட்டாலாம் சுக்ரீவ மகாராஜா கீழே விழுந்துட்டாலாம். டக்குன்னு மற்ற வானரெல்லாம் வந்து சுக்ரீவ மகாராஜாவை தூக்கிட்டு போயிட்டாலாம். அடுத்தது வந்து லக்ஷ்மணர் சொன்னாலாம், அண்ணா நீங்கள் அவசரப்படாதீங்கோ, நான் போய் சண்டை போடுறேன் ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு சொன்னார். எனக்கு இந்த ராவணனை வந்து ஓட சண்டை போடணும், அவனை நான் அழிக்கிறேன், என்னால் முடியாட்டி நீங்கள் வாங்க போதும் அப்படின்னு சொன்னாலாம். உடனே ராமர் சொன்னாலாம், இஸ் வெரி எக்ஸ்ட்ராடினரி, நீ ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும், ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கணும், அவனோட வீக் பாயிண்ட்ஸ் என்னன்னு பாரு, அதுக்கப்புறம் உன்னோட வீக் பாயிண்ட்ஸை நீ டிஃபெண்ட் பண்ணு, அது மாதிரி தான் நீ சண்டை போடணும் அப்படின்னா ராமர் அட்வைஸ் பண்ணி லக்ஷ்மணரை அனுப்பிச்சாலாம். லக்ஷ்மணர் அங்கே போச்சே பார்த்தா நடுவில் அங்கே ஹனுமான் பூந்துட்டாரான். ஹனுமான் என்ன பண்ணாராம், என்னோட கையில் இருக்கிற அஞ்சு விரலும் உன்னோட ஃபைவ் எலிமெண்ட்ஸ் ஆஃப் யுவர் பாடியை ஃபுல்லாக எடுத்து ஒரு அடி வச்சேன்னா அதை எடுத்து அதுலேருந்து யூ வில் ஃபால் டெட் அப்படின்னு சொல்லி ஹனுமான் சொன்னாராம். அப்போ உடனே நீ முதல்ல பேசாத வந்து அடி அப்படின்னால உடனே ஹனுமான் சொன்னாலாம், உன் புள்ள அக்ஷனுக்கு என்ன ஆச்சுன்னு மறந்துட்டியா அப்படின்னு சொன்னலாம். இதை கேட்ட உடனே ராமனுக்கு ரொம்ப கோபம் வந்து ஹனுமானை டம்முன்னு குத்தினாலாம். அப்போ ஹனுமான் கீழே விழுந்துட்டும் பின்னாடியே எழுந்து வந்து ராவணனை குத்தினாலாம். ராவணன் கீழே விழுந்துட்டும் சபாஷ் சூப்பரா சண்டை போடுறேன் நீ அப்படின்னு சொன்னாலாம். சி நான் போய் சூப்பரா சண்டை போடுறேன்னு சொல்றியா, நான் குத்தினதுக்கு அப்புறம் நீ எழுந்து வந்து பேசுற, அதுக்கப்புறம் என் பலத்துக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீ இத்தனை நேரம் யமலோகத்துக்குள்ள போயிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஹனுமான் சொல்றலாம். ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுட்டே இருக்கிறச்சே திடீர்னு பார்த்தா அங்கேருந்து நீலன் நடுவுல வந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டாலாம். பயங்கரமா நீலனும் ராவணனும் சண்டை போட்டுட்டு இருக்கச்சே நீலன் திடீர்னு தன்னோட சைஸை குறைச்சிட்டு ராவணன் கிட்ட வந்தாலாம். இப்ப லக்ஷ்மணரும் பார்த்துட்டு இருக்காளாம், ஹனுமானும் பார்த்துட்டு இருக்காளாம். ஏன் பார்த்துட்டு இருக்கா அப்படின்னா, அட் அ டைம் ஒரு வாரியர் இன்னொரு வாரியரோட தான் சண்டை போடலாம், ஒரு மல்டிபிள் வாரியர்ஸோட சண்டை போடக்கூடாது அப்படிங்கிறது வந்து இட்ஸ் எ ரூல் இன் வார். அந்த ரூலை ஃபாலோ பண்ணுறதுக்காக இவா ரெண்டு பேரும் ஹெல்ப்லெஸ்ஸாக பார்த்துட்டு இருக்கலாம். இது மாதிரி பார்த்துட்டே இருக்காச்சு என்ன பண்ணலாம், சே நீ என்ன வேணால் கிளவராக பண்ணிக்கோ, உன் சைஸை குறைச்சிக்கோ பெருசு பண்ணிக்கோ என்ன வேணால் பண்ணிக்கோ, ஆனால் என்னோட இந்த ஆக்னேயாஸ்திரத்தை உன்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஒரு அக்னியாஸ்திரத்தை போட்டாலாம். அக்னியாஸ்திரம்னா என்ன, அக்னியோட அஸ்திரம். இதுல ராவணனுக்கு என்ன தெரியாது அப்படின்னா நீலன்கிறவர் அக்னி புத்திரன். ஸோ அந்த அக்னியாஸ்திரம் என்ன பண்ணும், இட் வில் ஒன்லி மேக் ஹிம் ஸ்ட்ராங்கர். பட் டெம்பரரியா ஹி ஃபெல் டவுன். அங்க வென் ஹி ஃபெல் டவுன் லக்ஷ்மணர் போய் பயங்கரமா சண்டை போட்டு இருந்தாலாம். அப்போ ராவணன் சொன்னானா, ஒன்னு நான் இப்பவே மிருத்யுலோகத்துக்கு அனுப்புறேன் பார் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு இருக்காலாம். லக்ஷ்மணர் ராவணனோட அத்தனை ஏரோஸும் உடச்சு டப்பு 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 டப்புன்னு உடச்சு போட்டு இருக்காளாம். தான் மேல அடி விழுந்தாலும் அதை தாங்கிட்டு எழுந்து வந்து சண்டை போட்டாலாம், ராவணனோட ஓவியும் முறிச்சுட்டாலாம். உடனே ராவணன் கோவம் வந்து பிரம்மா கொடுத்த சக்தி ஆயுதத்தை எடுத்து
லக்ஷ்மணர் மேல போட்டாராம். லக்ஷ்மணர் அதை தாங்கிட்டு கீழே விழுந்துட்டாராம், டம்மான்னு கீழே விழுந்துட்டாராம். உடனே ராவணன் என்ன நினைச்சானா, இந்த லக்ஷ்மணனை நான் பிடிச்சிட்டு லங்கைக்குள்ள எடுத்துட்டு போயிட்டேன், அப்போ இந்த ராமன் வில் சரண்டர் டு மீ பிகாஸ் ஹி கே நாட் டேக் நாட் ஹேவிங் லக்ஷ்மணா வித் ஹிம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணானாம். அங்கே போய் லக்ஷ்மணர் அப்படின்னு எல்லா ப்ரெஷரையும் கொடுத்து ஹி ட்ரை டு லிஃப்ட்டும், ஆனால் லக்ஷ்மணரை தூக்கவே முடியலாம். ராவணன் ஏதோ ஒரு புராணத்தில் ஏதோ ஒரு கதையில் சொல்லியிருக்கா தட் ராவணன் ஈவன் ட்ரை மூவ் தி மவுண்ட் கைலாச பர்வதம் அப்படின்னு, கைலாச பர்வதத்தையே மூவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. லக்ஷ்மணர் இங்கே தூக்க முடியலையா, ரொம்ப கஷ்டப்பட்டானா. ஹனுமான் அங்கேருந்து வந்து ராவணனை ஒரு குத்து குத்தி ராவணன் வந்து மயக்கம் போட்டு விழுந்துருக்கரிச்சே டக்குன்னு லக்ஷ்மணர் தூக்கினாலாம் லக்ஷ்மணர் வந்து ஒரு வெறும் ஒரு புஷ்ப மாலை மாதிரி டப்புன்னு வந்துட்டாராம். ஆனால் ஹீ ஸ்டில் அன்கான்ஷியஸ். ஸோ அது மாதிரி வந்த உடனே நேராக ராமர் கிட்ட கொண்டு போய் அங்கே காமிச்சாலாம் அந்த சக்தி ஆயுதம் குத்திருந்தது இல்லையா லக்ஷ்மணர் மேலே, அதை திருப்பி ராவணன் கிட்ட போயிடுதான். ராவணனும் முழிச்சுண்டானா. அப்போது ராமர் போய் நான் போய் சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினாராம். ஹனுமான் உடனே தான் மேலே ராமரை உக்காத்தி வச்சுருந்தாலாம். அவர் சொன்னாராம், கருடன் மேலே விஷ்ணு எப்படி வருவாரோ அது மாதிரி நீங்கள் என் மேலே வந்து சண்டை போடுங்கோ அப்படின்னு சொன்னலாம். சரின்னு ராமரும் ஆஞ்சநேயரோட தோல் மேலே ஏறி உக்காந்துண்டு ரெண்டு பேரும் பயங்கர ஃபியர்ஸ் பேட்டில் ஒன்று ஆச்சான். அதில் ராமர் நிறைய ஏரோஸ் எடுத்து அட் எ டைம் விட்டு அந்த தேரியை உடைச்சு அதுக்கப்புறம் ஒரு பவர்ஃபுல் ஏரோவால் ராவணன் மேலே குத்தி அந் ராவணன் கீழே விழுந்துட்டானான். கொஞ்ச நேரம் கழித்து முழிச்சு பார்த்தா இன்னும் பேட்டில் ஃபீல்டில் இருக்கும், இருட்டாக இருக்கு, ராமன் எழுத்தாப்புல உட்காந்து நின்றுருக்கா ஹனுமானோட, ஆனால் நம்ம தலையில் க்ரௌன் இல்லை, நம்மளோட சேரியட் இல்லை, எதுவுமே இல்லை, நம்ம இப்படி தன்னந்தனியாக விழுந்து கிடக்கோமேனு வந்து ராவணன் அப்படியே ஒரு ஸ்டேட் ஆஃப் ஷாக்ல இருந்தானா. பிகாஸ் திஸ் இஸ் நெவர் ஹேப்பன் டு ஹிம். ராவணன் வாருக்கு போனால் அதில் விக்ட்ரி, வேற ஒன்றுமே தெரியாது. அது மாதிரி இருந்தாலாம் அது மாதிரி அப்போது ராவணன் இப்படி முழிச்சு பார்க்கறச்சு ராமர் சொன்னாலாம், நீ நிறைய ஹீரோஸை கொண்டு இருக்க, ஆனால் நான் உன்னை இப்போ சண்டை போட மாட்டேன், நான் உன்னை கொல்ல மாட்டேன், ஏன்னா நீ எக்ஸாஸ்டடாக இருக்க, உன்கிட்ட தேர் இல்லை, உன்கிட்ட ஒழுங்கான வெப்பன்ஸ் இல்லை, இது மாதிரி ஒன்றுமே இல்லாமல் ஏன்னு கடற்கரவால போய் சண்டை போட்டு எனக்கு ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது, நீ கிளம்பி போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ, நாளைக்கு திருப்பி ஃபுல் ஸ்ட்ரென்த்தோட வா, உன்னோட போ எடுத்துட்டு வா, உன்னோட அத்தான வெப்பன்ஸையும் எடுத்துன்னு வா, அப்புறம் என்னோட வந்து சண்டை போடு அப்படின்னு சொல்லி சொல்லி அமுச்சுட்டாலாம் ராமர். அதை சொல்லி அமுச்சு உடனே இங்கே ராவணனுக்கு ரொம்ப வெக்கமாக போயிடுதான், ரொம்ப அசிங்கமாக போயிடுதான். அவன் இது மாதிரி வந்ததே இல்லையா, இருட்டானதுக்கப்புறம் யாருக்கும் தெரியாமல் ரொம்ப ஸ்லோவாக ஹி வெண்ட் இன் டு ஹிஸ் பேலஸ். அவனோட காட்ஸ் யாரும் இல்லாமல் தன்னந்தனியாக ஹி வெண்ட். அப்போது இது மாதிரி நடந்ததே இல்லை இல்லையா. அன்னைக்கு நைட்டு ஹி வாஸ் சிட்டிங் பை ஹிம்செல் அந்த மாதிரி நான் உட்காந்துட்டு இருக்கிறச்சே என்னெல்லாமோ மனசில் தோணிதான். நான் நிறைய ரிஷிகள், ராஜாக்கள், விமன் எல்லாரையும் வந்து ரொம்ப படுத்திருக்கேன், அதனால இந்த அவளோட சாபங்கள்லாம் தான் இப்போ வந்து பழிச்சுட்டு இருக்கோன்னு எனக்கு தோன்றது அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மா எனக்கு நிறைய பூன்ஸ் கொடுத்தார். என்னெல்லாம் சொன்னார் அவர், என்ன எந்த தேவன், கந்தர்வன், அசுரன், யக்ஷன், ராட்சசன், நாகர்கள் யாரும் என்னை வந்து எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொன்னான். ஆனால் எந்த மனுஷனாலையும் என்னை எதுவும் பண்ண முடியாதுன்னு அவர் எதுவுமே எனக்கு பூனே கொடுக்கலையே, அதனால்தான் வந்து நான் வாங்கின வரன்லாம் இப்போ வந்து வேலையே செய்யலையோ அப்படின்னு சொல்லி யோசிச்சாலாம். அப்புறம் திடீர்னு தோணிதான், ஒரு ராஜா அனாரண்யான்னு இருந்தாலே அந்த ராஜா என்கிட்ட சொன்னா என்னோட குலத்துல வர ஒரு ராஜகுமாரன் உன்னை வந்து கொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட ராட்சச குலத்தையே வந்து வீணடிச்சிடுவா பாரு அப்படின்னு சொல்லி எனக்கு சாபம் கொடுத்தா. அந்த அனாரண்யங்கிற ராஜாவோட குலத்துல வந்தவன் தான் இந்த ராமனோ அப்படின்னு தோணிதான். அப்புறம் வேதவதி அப்படிங்கிற ஒரு ரொம்ப உத்தம ஸ்ரீ சொன்னாலாம், நானே வந்து ஜனகனோட பொண்ணா வந்து பிறந்து நீ சாகரத்துக்கு காரணமா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ செத்தா அதுதான் இங்க பழிச்சிருத்தோம் அப்படின்னு சொன்னலாம். நந்தி இருக்கார்ல சிவன் முன்னாடி இருப்பாரே நந்தி, அவர் சொன்னாலாம் மங்கியா வந்து அந்த குலத்துல வந்து உன்னோட குலத்தையே அழிப்பேன் பாரு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாலாம். அப்புறம் பார்வதி தேவி சொன்னாலாம் ஒரு
ஸ்திரீயால, அதாவது ஒரு லேடியால உன்னோட டெத் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்வதி தேவி சொன்னா, ரம்பா வந்து எனக்கு சபிச்சிருக்கா, குஞ்சிகஸ்தலா எனக்கு சபிச்சிருக்கா, நான் எந்த லேடியை வந்து அவளோட பெர்மிஷன் இல்லாம தொட்டாலும் என்னோட தலை வெடிச்சு போயிடும், வேற எனக்கு வந்து சாபம் இருக்கு, இவ்வளோ பேரோட சாபத்தையும் நான் வாங்கி கட்டின்னு இருக்கேன், இதை தவிர கவுண்ட்லெஸ் நம்பர் ஆஃப் ரிஷிஸ் எனக்கு சபிச்சிருக்கா, அதெல்லாம் தான் இப்போ உண்மையாயிண்டு வருதோ அப்படின்னு சொல்லி ஃபைனலா ராவணனுக்கு தோண ஆரம்பிச்சுதான். அதுக்கப்புறம் என்ன பண்ணா ராவணன் இது மாதிரி தோணின உடனே அப்படிங்கறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். சீதாராம்.